வணக்கம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பொங்க அட்சய திருதி நாளில் தங்கம் மட்டும் வாங்காதீங்க. தங்கத்தை விட மேலான மதிப்புமிக்க விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதிய தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள். விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் இந்த தினத்தில்தான் அவதரித்தார். அட்சய திருதய நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார். பாண்டவர்கள் தங்களின் வனவாச காலத்தில் அட்சய பாத்திரம் பெற்றது இந்த நாளில் தான். அட்சய திருதியை நாளில் தான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றார். பெரிய செல்வந்தரான குபேரன் அட்சய திருதிய தினத்தன்று தான் மகாலட்சுமியை வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம். அட்சய திருதியை தினத்தன்று சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றார். விவசாய பணிகளை தொடங்குவதற்கும் நீண்ட தூர புனித பயணங்களை தொடங்குவதற்கும் உகந்த நாள் அட்சய திருதியை நாள். அட்சய திருதியை நாளில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது செல்வ செழிப்புடன் அமைந்து வெற்றியை தரும். ஆகையால் புது வீடு, வாகனம், தொழில் தொடங்குவது அப்படின்னா அட்சய திருதியை நாளில் தொடங்கலாம். அட்சய திருதியை நாளில் விலை உயர்ந்த உலோகங்கள் வாங்குவது சிறப்பை தரும். அதனால தான் வந்து அனைவரும் தங்கம் வாங்க விரும்புகிறாங்க. தங்கம் வாங்க முடியாதவர்கள் தங்கத்திற்கு மாற்றாக பித்தளை பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் போன்றவற்றை அட்சய திருதியை நாளில் வாங்கலாம். நமது வீட்டில் பூஜைக்காக தாமரை மணிமாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, குபேர யந்திரம், சாலகிராமக்கல், கருங்காலிக்கட்டை, ருத்ராட்ச மாலை போன்றவற்றை வாங்குவதாக இருந்தாலும் இந்த அட்சய திருதிய நாளில் வாங்கலாம். அட்சய திருதிய நாளில் புனித தீர்த்தங்களில் நீராடுவது கூடுதல் பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அட்சய திருதிய தினத்தில் செய்யப்படுற பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கு போய் சேரும் என்பது ஐதீகம். அட்சய திருதிய தினத்தில் புது கணக்கு துவங்குவது சிறப்பு. அட்சய திருதிய தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினம். இதனால் எதிரிகளோட தொல்லை வந்து ஒழியும். அட்சய தினத்தன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தோன்னா நோய்களோட வீரியம் வந்து குறையும். அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் செய்வதற்கும் சிறந்த நாள். இன்றைய தினத்தில் தானம் செய்வதால் நமக்கு மட்டுமல்ல நம் வருங்கால சந்ததியினருக்கும் இது நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய புண்ணியங்களை சம்பாதிக்க விரும்பணும் அப்படின்னா அட்சய திருதியை நாளில் உணவு, தண்ணீர், உலோகம் அல்லது பணம் வந்து தானம் செய்யலாம். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவு அட்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தோன்னா செல்வம் கிடைக்கும் அப்படின்னு நமது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தோன்னா மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தராக பிறப்பார்கள் என்பது ஐதீகம். அட்சய திருதியை நாளில் தானம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைய தினத்தில் காலையிலே எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டுட்டு நாம் கொடுக்கக்கூடிய தானங்களை கொடுக்கணும். பெண்கள் அட்சய திருதியை நாளில் குங்குமத்தை தானமாக கொடுக்கும்போது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அட்சய திருதியை நாளில் நமது வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சிருக்கணும். அதே போல் நமது உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்கணும். யாரிடமும் கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை காட்டாமல் அன்றைய தினம் வந்து நம்ம நடந்துக்கணும். தங்கம் வாங்கும் வசதி இருப்பவர்கள் அட்சய திருதியை என்று வாங்கக்கூடிய தங்கத்தை வாங்கிய உடனே அணிஞ்சிக்காமல் நம் வீட்டு பெரியவர்கள் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பிறகு அணிந்து கொள்வது சிறப்பு. நிதி நெருக்கடியில் சிரமப்படுபவர்கள் என்றால் அதிலிருந்து விடுபெற அட்சய திருதியை அன்று ஸ்ரீ யந்திரத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட ஆரம்பிக்கலாம். அட்சய திருதியை நாளில் துளசி இலைகளை வந்து பறிக்கக்கூடாது, அசைவ உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, நாம் வாழக்கூடிய வீட்டை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது. அட்சய திருதியை நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை நாம் எளிதில் பார்க்க முடியாது. அன்றைய தினம் நாம் வீட்டில் பள்ளிகளை பார்க்க நேர்ந்தது அப்படின்னா நமது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். பள்ளிகளை பார்த்தவுடன் தலை குனிந்து வணங்கணும். இந்த பதிவில் இவ்வளோ நேரம் சொன்ன குறிப்புகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.